படம் நல்லா இருக்குங்க. ஓகே, எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஓவராலாக சொல்ல போனீங்கன்னா ஓகே, ஃபைன், ஃபீல் குட் மூவி தான் சொல்ல முடியும். ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோவாக போகுது, செகண்ட் ஆஃப் ஓரளவுக்கு எத்திரில ஓகே ஃபைன் அதேமாரி தான் போகுது. பிஜிஎம்லாம் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் ஒரு போர்ஷன் ஒன்று இருக்குது, அதுவும் நல்லா பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸில் போட்ட பிஜிஎம்மும் சூப்பராக இருக்குது. ஓவரால் நட்டி சார் எல்லாமே நல்லா நடிச்சிருக்கேன், ஹீரோயினும் எல்லாம் நடிச்சிருக்காங்க. காமெடியும் ஓகே ஒர்க் அவுட் ஆகிருக்கு, அங்கங்கே கொஞ்சம் சின்ன சின்ன காமெடி ஓகே ஃபைன் அந்தமாரி தான் இருக்குது. ஸோ எல்லாமே ஓவராலாக ஃபைன் குட் மூவி தான் சொல்லுவோம். ஸ்டோரி பார்த்திங்கன்னா இப்போது மெடிக்கலில் நடக்கிற அந்த மாஃபியா பற்றி, இது இவங்க கொஞ்சம் மெடிக்கலில் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் யோசிச்சிருக்காங்க. அது வந்து பார்ட் டூவில் வந்து அவங்க கன்வே பண்ணுறாங்க நான் நினைக்கிறேன், மூவி கன்வேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதில் வந்து அவ்வளோ ஓவராலாக வந்து எதுவும் இது பண்ணல, பார்ட் டூவில் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக என்னன்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம் பார்ட் டூ தான். ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அதான் ஓவராலாக வந்து எல்லா மெடிக்கல் மாஃபியாவில் என்ன நடக்கும், ஆர்கன்ஸ் இது பண்ணுறது அப்படி தான் நடக்கும். இவங்க வந்து ஆர்கன்ஸ் இல்லாமல் வேறு ஏதோ ஒன்று சொல்ல வராங்க, அதை வந்து இதில் வந்து ஓவராலாக சொல்ல சும்மா லிமிட்டாக சொல்லியிருக்காங்க. பார்ட் டூவில் வந்து இது ஃபுல் ஃப்ளெஜ்டாக எதனால் எதெல்லாம் பண்ணுறாங்கன்றதை ஃபுல்லாக சொல்லுவாங்க, நான் வெயிட் பண்ணுறேன் பார்ட் டூ. கேஸில் இல்லை, ஹீரோயின் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாமே ஓவரால் நல்லா பண்ணியிருக்காங்க. பார்ட் டூ லீட் இப்போ வெயிட் பண்ணுறோம் பார்ப்போம். ஃபேமிலியோட பார்க்கலாம், ரொம்ப வந்து பிளட்டு அந்த இதெல்லாம் இல்லாமல் ஜஸ்ட் ஓவராலாக ஃபேமிலியாக ஜென்ரல் ஆடியன்ஸாக ஒரு ஒன் டைம் வாட்சபிளாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் தான் கொஞ்சம் லேகாக இருக்குது, செகண்ட் ஆஃப் வந்து ஓகே ஓவராலாக ஒத்திரிலிங்காக தான் போகுது. ஓகே, நல்லா படம் நல்லா இருக்குது. படத்தில் வந்து மெசேஜ் நிறைய இருக்குது, ஸ்பெஷலி நீங்கள் எல்லா படத்துலையும் பார்க்குற மாதிரி நிறைய மெசேஜ் இருக்கும், மெடிக்கல் மாஃபியா இருக்கும். இது மெடிக்கல் மாஃபியா உள்ளேயே இன்னொரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது, அதை வந்து இப்போ ஓப்பனாக கட்ஸாக சொல்லியிருக்காங்க. நல்லா தேட்டரில் வந்து பார்க்க வேண்டிய படம், முக்கியமாக பேரண்ட்ஸை கூட்டு வந்து பசங்களை எப்படிலாம் வச்சுருக்கணும், அது பெண் குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குது, அது முக்கியமான ஒரு கருத்தாக இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. ஸோ நட்டி சார் நல்லா பண்ணியிருக்காங்க, எடிட்டிங் ஓகே, கேமரா ஒர்க் ஓகே, செம்மையாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் சொல்லவே தேவையில்ல, பக்கா பேக்ரவுண்ட் ஸ்கோர். தேட்டரில் வந்து படம் அதுதான் சொல்கிறேன், ஸ்டோரி வந்து எப்பயுமே வந்து மெடிக்கல் மாஃபியான்றி எல்லாமே அதே கண்டென்ட்டில் இருக்குன்றாங்களே, இது மெடிக்கல் மாஃபியா உள்ளேயே நிறைய இன்னும் நிறைய இருக்குது, டீப்பாக இன்டீரியர் போய் பண்ணியிருக்காங்க. படம் பாருங்கள், படம் பார்த்து வச்சுருக்கேன். சஸ்பென்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, லவ் இருக்குது, ஃபேமிலி எமோஷன்ஸ் இருக்குது. ஓவர் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை, அது நம்மளாக தாட்டை ஏற்றுக்கிறது தான். நம்ம படைய இன்ஃபினிட்டின்ற ஒரு விஷயம் என்னென்னா முடிவு இல்லாத தானே, அதேமாதிரி போயிட்டே இருக்கும். பாருங்கள் என்ன இருக்குது, கிளைமேக்ஸில் இருக்குது, அதை நீங்கள் படம் வந்து தேட்டரில் வந்து பார்த்து தான் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். படம் நல்லாயிருக்கு, எல்லோரும் வந்து படத்தை தேட்டரில் பாருங்கள். படம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ரைம் ஸ்டோரி, நட்டி நல்லா நடிச்சிருக்காரு. செகண்ட் ஹாஃப்லேருந்து படம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக போகுது. ஒரு மெடிக்கலில் என்னென்ன நடக்குதுன்ற ஒரு மாஃபியாவை பற்றி நல்லா சூப்பராக சொல்லியிருக்காங்க. படத்தை எல்லோரும் வந்து பாருங்கள், படம் சூப்பராக இருக்குது. படம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃப்லேருந்து ஃபுல்லாக சஸ்பென்ஸாக தான் போகுது. நம்ம வந்து ஒரு படத்தை தேட்டரில் ஃபுல்லாக உட்காந்து பார்க்குற அளவுக்கு ஒரு சூப்பரான படம். இல்லை, இது கதை வந்து பார்த்திங்கன்னா புது கதை தான், மெடிக்கலில் இருந்து என்னென்ன நடக்குதுன்றதை பற்றி ஒரு புது கதை, நல்லாயிருக்கு படம். ஓகே, இல்லை அந்த சப்ஜெக்ட்டுக்கும் இதுக்கும் வேறு. போர் தொழிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எப்படி சொல்கிறது, அது வந்து கொலையை வந்து பழிக்காக பண்ணுறது, இது வந்து அப்படி இல்லை. மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் என்னெல்லாம் நடக்குதுன்றத ஒரு படமாக சொல்லியிருக்காங்க. குழந்தைங்களுக்கு வந்து குழந்தைங்களை வந்து எப்படிலாம் வந்து கிட்னாப் பண்ணுறாங்க, குழந்தைங்கள இருந்து அதை என்னெல்லாம் எப்படி சொல்கிறது, குழந்தைங்களை வந்து கடத்தி அவங்க ஆர்கனை தெளி பண்ணுற மாதிரி ஒரு விஷயம். நல்லாயிருக்கு படம் பார்க்கலாம். சாங் பிஜிஎம்லாம் வேறு லெவல், அல்டிமேட்டாக இருக்குது. சாங் பிஜிஎம்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோடு பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம் தான், ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். குழந்தைங்களுக்காக படம் நல்லாயிருக்கும், குழந்தைங்கள பார்க்கலாம் கூப்பிட்டு வந்து. புரியல, பார்ட் டூக்கு லீட் கொடுத்துருக்காங்க. பார்ட் டூ வந்து 2024 சொல்லியிருக்காங்க. பார்ட் டூ வந்து கண்டிப்பாக வந்தால் நல்லாயிருக்கும், கண்டிப்பாக கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன். படம் நல்லா இருக்கு. படம் பார்க்கலாம் சார், படம் ஓவராலாக வந்து படம் நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் வந்து நார்மலாக போகுது, செகண்ட் ஆஃப் நல்லா விறுவிறுப்பாக போகுது சார். இதில் ஒரு சோஷியல் மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்காங்க, இதில் என்னென்னா இப்போ நார்மலாக கிட்னி லிவரை விற்கிறது வந்து அடுத்த லெவல் டெக்னாலஜிலாம் வந்து வளர்ந்துருச்சுனால இது எப்படி மூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு சோஷியல் லெவலில் சொல்லியிருக்காங்க. நம்ம லேடிஸுக்கு வந்து இது வந்து ஒரு பார்க்கலாம், ஃபேமிலி ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். சுய ஒழுக்கம் என்னன்றது வந்து எல்லோரும் சுய ஒழுக்கத்தோடு இருந்தோன்னா யாருக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் ஒன்று சொல்லியிருக்காங்க. பிஜிஎம் நல்லாயிருக்கு சார், இதில் பிஜிஎம் தான் படத்தையே தூக்கி நிறுத்துது. சாங்ஸ் ஒரு சாங் கூட நல்லா தான் இருக்குது, ஒரே சாங் தான் இருக்குது, இல்லை சாங் நல்லா தான் சார் இருக்குது. நட்டி சார் ஆக்டிங் பக்கா நல்லா நடிச்சிருக்காரு சார். டிக்கு அதுமாதிரி ஹீரோயின் நெகட்டிவ் ஷேடும் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லாயிருக்கு சார்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் நார்மல் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, செகண்ட் ஆஃப் அதுலேருந்து விறுவிறுப்பாக போகுது சார். செகண்ட் ஆஃப் போனதே தெரியல ஆக்சுவலாக சொல்ல போனால். லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க, அதேமாரி காட்வின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேரக்டர் நடிச்சிருக்காங்க, அதுதான் செகண்ட் ஆஃபில் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. அதுவும் நல்லா தான் சார் இருக்குது. மேபி செகண்ட் பார்ட்டுக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தர் வந்து தனி மனித ஒழுக்கம் இருந்தால் தான், கருணை, லவ், இது இந்த எல்லா பேஷன், எல்லா எமோஷன் எலமெண்ட்டும் இருந்தால் தான் நம்மளால் வந்து க்ரைம்லாம் கம்மியாகும். அதை விட்டுட்டு நம்ம என்ன நம்மளால் திருத்த முடியாது, க்ரைம் அதிகமாக தான் போகும். அந்த ஒரு நல்ல பாசிட்டிவ் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு அனாதை இல்லத்தில் ஒரு சாங் வந்து சூப்பராக எனக்கு லைட் டேஸ் வர மாதிரி இருந்தது. அந்த ரெண்டு விஷயம் சீன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. நடராஜ் தான் தாறுமாறா, அவர் ஆக்டிங்லாம் சொல்லவே வேணாம். ஒரு சின்ன ஒரு இது நான் நோட் பண்ணேன், ஹிந்தியில் பேசுறவங்களுக்கு ஹிந்தியில் பேசுறது, அந்த மாதிரி அவர் சின்ன சின்ன விஷயத்தை அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணியிருக்காரு. பட் பாசிட்டிவான விஷயம் இது, நெகட்டிவானது நான் சொல்ல விரும்பல, நிறைய சொல்லிட்டேன். பாசிட்டிவான விஷயம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாசிட்டிவான விஷயம் ப்ரோ. கேஸ்டிங் முனிஷ்காந்த் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபில் கொஞ்சம் லைட்டாக காமெடி பண்ணிட்டு இருந்தார், ஆனால் செகண்ட் ஆஃபில் வந்து கதை கொஞ்சம் பெட்டராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லோவாக போனது முனிஷ்காந்த்லேயும் நடராஜ் சாரும் தான் நல்லா இருந்தது. மற்றபடி சாங்ஸ் ஆனால் அந்த அனாத இல்லத்தில் வர சாங் ஒன்று எமோஷ்னலாக 20 இயர்ஸ் வர மாதிரி இருந்தது. வேறு எதுவும் எனக்கு பெருசாக இல்லை. ஓகே, ட்விஸ்ட்லாம் இருக்குது ப்ரோ, ஆனால் என்னென்னா படம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கல. அதான் வச்சு நான் ஏன்னா ஹை எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தேன். 855 ஷோ, இன்ஃபினிட்டி நேமே பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நடராஜ் நடிக்கிறாரு, இதெல்லாம் எனக்கு ஹைப் கொடுத்தது. ஆனால் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. மற்றபடி பாசிட்டிவ் நிறைய இருக்குது. புரியல? ஆமாம் ஆமாம். இல்லை இன்னும் பார்ட் 1 எனக்கு இதுவாக இல்லை, பார்ட் 2 பெட்டராக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும்.